அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆன்லைனில் உங்களுக்கு கடன் கொடுக்குற ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் போய் நீங்கள் வந்து மாட்டினீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு, மற்றும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ குழப்பலாம். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் சேர்த்து ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்போ அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான நம்ம சேனலோட அப்டேட்ஸ், என்னோட லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே கைஸ், இந்த 2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கடன் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் குயிக்காக வந்து பார்த்துலாம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிற வீடியோ கடை சொல்லி பாருங்கள். நிறைய குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவர்கிட்ட போய் கடன் வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம போய் கடன் வாங்குவோம். நம்ம கடனை வந்து கட்டலை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து கற்றுவாங்க, பாத்திர சாமான தூக்கி வெளியில் அறிவாங்க. இப்படி தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம். பட் இப்போது டெக்னாலஜி வந்து வளர வளர இப்போ ஆன்லைன்லேயே இந்த கடன் கொடுக்குற விஷயத்தையும் வந்து கொண்டுட்டாங்க. இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறோம். பேங்க்கில் போய் நீங்கள் கடன் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்குது. நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, சிபில் ஸ்கோர் அது இது நச்சு நச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதான் அவங்க யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி மணி லெண்டிங் ஆப்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸை மட்டும் வாங்கிட்டு இந்த அப்பா கடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது சின்ன அமௌண்ட்லேருந்து ஒரு சில பெரிய அமௌண்ட் கூட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கடனை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்களே, அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா பெர்மிஷன்ஸும் கேட்கும். ஸோ அப்போது நீங்கள் பெர்மிஷன்ஸை கிராண்ட் பண்ணோன்னே உங்கள் கான்டாக்ட்ஸ், உங்கள் மெசேஜஸ் எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷன் ரீட் பண்ணி அவங்களுக்கு டேட்டா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஸோ மெயினாக இருக்க விஷயம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ். இந்த மணி லெண்டிங் ஆப்பில் மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் ஓகே நம்ம வந்து கடனை கட்ட முடியல, ஓகேங்களா, அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏன் கடனை கட்டலை அப்படின்ற மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் வரும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸை எடுத்தாங்க இல்லையா, உங்கள் கான்டாக்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு இவர் வந்து இப்படி மணியே வந்து கட்டலை, இவர் காசு எங்களை திரும்ப ரிட்டர்ன் தரல, உங்களை பற்றி தப்பு தப்பாக வந்து உங்களுடைய நண்பர்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்கள் டேட்டாஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை பற்றியான ஃபால்ஸ் இமேஜ், உங்களுடைய ஃபால்ஸ் இமேஜை அடுத்தவங்கக்கிட்டேயும் வந்து பகிர்றாங்க, அதாவது உங்கள் நண்பர்கள்கிட்ட. ஸோ அப்போது நம்ம ஆப்வியஸாக நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை ரொம்பவே டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. இதனையும் தாண்டி ரொம்ப ஆபாசமான விஷயங்களையும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உங்களை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து வருது. ஸோ அதனால் இந்த ஆன்லைன் மணி லெண்டிங் ஆப்ஸை வந்து தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இது எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள், அதாவது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாலே காசு வந்து கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு உண்டான வரக்கூடிய மலை வளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையாக இருக்கும். எக்கச்சக்க பேர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று கூட நான் ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன், அவர் வந்து ஆக்சுவலாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து அவங்களை ட்ராக் பண்ணி பெங்களூரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த பெங்களூர் இருக்க நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹெட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு சில சைனீஸ் கேங்ஸும் வந்து இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம், கிட்டத்தட்ட கேம்பிளிங்க்கு சம்பவம் தான் இது அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறோம், ஆன்லைனில் இருக்க கேம்பிளிங்லாம் ஸ்டாப் பண்ணுறோம்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க. பட் பெருசாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதுவும் அது ஏற்ற ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தயவுசெய்து போய் எதுவும் இன்டல்ஜ் ஆகாதீங்க, ஓகேவா. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஓகேவா, மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.